பிறருக்கு உதவுவதில்லாம் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நாமே தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதில் ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்ட்டு புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சாரதி பேக்ஸ். இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு. இவர்களை பற்றின ஒரு முழுமையான ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். சாரதி பெம்மேக் பெற்றோர் சங்கம்ங்கிறது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. என் பேர் சமரச பாண்டியன். நான் இந்த சாரதி பெம்மேக் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இந்த சங்கமானது 2000 துவங்கப்பட்டது. இந்த துவங்கப்பட்ட பொழுது 93 உறுப்பினர்களை கொண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட சங்கமாக நடந்து வருகிறது. இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பெற்றோர் சங்கமானது மூளை முடக்குவாதம், மூளை வளர்ச்சி குறைபாடு, கூட்டு உணம் மற்றும் ஆட்டிசம் இவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் தான் இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்களுடைய கேள்விக்குரிய என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்நாளுக்கு பிறகு நமது குழந்தைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அது முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அந்த விதத்தில் அவங்களோட சமூகத்தில் அவங்களையும் ஒரு மனுஷனாக நிலைநிறுத்தணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதுக்காக வந்து இந்த 18 வயசு மேலே ஸ்கூலில் இருக்க போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு தொழில் பயிற்சியை தொடங்கணும்னு சொல்லி இந்த இங்கே ஒரு தொழில் பயிற்சி தொடங்கியிருக்கோம். இது வந்து 2010 துவங்கப்பட்டது. இந்த கட்டணமானது கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஃப்ரீயாக இது பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் கவர்மெண்ட்டில் சொல்லக்கூடிய சட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் பொதுமுக பெற்றோர்களுக்கு இந்த எங்கள் உறுப்பினர்களும் மட்டும் இல்லை, இந்த மாவட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் சென்றடைய பயன்பட்டு வருகிறோம். அதோடு இல்லாமல் மத்திய அரசு மாநில கொண்டு வரப்படும் சலுகைகள் பயனுள்ள பயனாளிகளுக்கு சென்றடைய எங்களிடம் உள்ள முயற்சியை செய்து வருகிறோம். என் பேர் சங்கர்ராமன். நான் இந்த அமைப்பில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். சங்கம் ஆரம்பித்த 2000 வருஷத்துலேருந்து இதில் நான் உறுப்பினராக இருக்கேன். என் பேர் பாரதிங்க. நான் வந்து இசி மெம்பராக இருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன். என்னோட மகப்பேர் மைதிலி. எனது பேர் செல்வரத்தினம். நான் இன்சூரன்ஸில் சர்வேயராக இருக்கிறேன். என்னோடய பையன் பேர் வந்து பரத்ராஜ், ஆட்டிசம் வித் எம்ஆர் மல்டிபிள் டிசபிலிட்டி சிவியர் கேட்டகரி. அவனால் இங்கே பயிற்சி முகாமுக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். என் பெயர் தட்சணாமூர்த்தி. நான் இந்த அமைப்பில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய சன் வந்து அரவிந்த் சொல்லிட்டு 27 வயசு, அவர் ஆர்டிசம் பிஹேவியர் உள்ள குழந்தை. இந்த மையத்துக்கு பயிற்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என் பேர் விஸ்வேஸ்வரன். இந்த அமைப்பில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, மாத்தங்கின்னு பேர், 33 வயசு, மென்டலி சேலஞ்சர் பொண்ணு. அதுக்காக நான் இங்கே வந்துட்ருக்கேன். என் பேர் நந்தகோபால். நான் இந்த சாரதி பேமக் அமைப்புடைய செக்ரட்டரியாக இருக்கேன். என் பையனுக்கு வந்து 23 இயர்ஸ் ஆச்சு. சிபி சைல்டு. அவன் இங்கே வந்து இப்போ வந்து அவன் ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் கணேசன். இந்த அமைப்பில் செயற்குழு உறுப்பினர் இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் மென்டல் சேலஞ்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2010 துவங்கப்பட்டோம். துவங்கப்படும் போது ஒரு 15 பேர் வரைக்கும் இருந்தாங்க, பசங்க வந்தாங்க. அந்த 15 பேரில் வந்து ஒரு 15 பேரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 2 மாதத்தில் எல்லாமே ஒரு அவங்கள ஒரு கோஆப்ரேஷன் வந்துருச்சு. அவங்கள ஒன்றா பழகிறது இந்த இதெல்லாம் நிறையா வந்துச்சு. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு உட்காந்து வேலை செய்கிற அளவுக்கு அவங்களோட தன்மை மாறிச்சு. என் பெயர் உஷா. 2000 நான் இந்த அமைப்பில் இருக்கேன். இப்போ எங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எங்கள் குழந்தைகள் தயாரிக்கிற ப்ராடக்ட்லாம் நல்லா இருந்தால் கூட வெளியில் சந்தையில் டிமாண்ட்ஸ் போட்டிகள் அதிகமாக இருப்பதால் எங்களால் மிக குறைந்த லாபமே அடைய முடிகிறது. இங்கே வந்து நாங்கள் பேப்பர் பேக்ஸு, கவர், ஆல் டைப் ஆஃப் என்வலப்ஸ், விபூதி கவர்லேருந்து கிளாத் லைன் கவர் வரைக்கும் எல்லா கவரும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து முக்கியமான பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்கோம். எல்ஜி எக்யூப்மெண்ட் குரூப், எல்ஜி ஆல்ட்ரா, சந்திரா ஹோண்டாய், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இது மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய கம்பெனிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து தொடர்ந்து பண்ணுறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு எங்கள் சங்கம் வந்து வளர்ச்சி அடைந்து இந்த அளவுக்கு நாங்கள் நல்லாவே இருக்கோம். எங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து இண்டோஷெல், யூடிஸ், சிஐடி ஸ்னேகம், பிஎஸ்டி டெக், டோமா அலுமினி, ரோட்டரி சென்ட்ரல் கோயம்புத்தூர் ஆகியோர்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம். இந்த பொக்கே இது மாதிரி இந்த தோரணங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சானிட்டரி நாப்கின் யூனிட் ஆரம்பித்தோம். 2016 நினைக்கிறேன், 16 ஆரம்பித்தோம்.
அது ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. சானிடரி நாப்கின் மெட்டர்னிட்டி பேட் ரெண்டும் தயார் பண்ணுறோம். இங்கே மேலும் இந்த குழந்தைங்களால் மற்றவங்களோட போட்டிக்கு சமமாக செய்ய முடியாது. அதனால் எங்களோட உற்பத்தி திறன் குறைவாக இருக்குது, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறது, லாபம் மிக குறைவாகவே கிடைக்கிறது. அதனால் பொதுமக்கள், நிர்வாகிகள், மருத்துவமனைகள் ஆகியோர் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தனக்காசரம் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தான் இந்த மனவளர்ச்சி குன்றியோர். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கள் லோகோவில் கூட கங்காரு இருக்கும். கங்காருங்கிற ஒரே அனிமல் தான் இந்த உலகத்திலேயே தன்னுடைய குழந்தைக்கான எக்ஸ்டர்னலான ஒரு பேக்கோட உருவான ஒரு அனிமல். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தை பெருசாகிடுச்சுன்னா அது குதிச்சு போயிடும்னு. ஆனால் எங்கள் குழந்தைங்களை இங்கே விட்டு குதிச்சே போக முடியாது. நாங்கள் இறக்குற வரைக்கும் எங்கள் வயிற்றுக்கு முன்னால் இருக்கிற பையில் அந்த குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால்தான் சாரதிங்கிறதுக்கு நாங்கள் இந்த கங்காரு லோகோவாக வச்சுருக்கோம். எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2000 தொடங்கப்பட்டது. இன்றைக்கி 280 மேலே உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த சாரதி பெம்மாக்கனுடைய கனவு திட்டம்ங்கிறது இல்லம் அப்படிங்கிறது. இல்லம்ங்கிறது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ILLAM, இன்க்ளூசிவ் லைஃப் லாங் ஆஃப்டர் மீ அப்படின்னு. இப்போ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து தங்களுடைய காலத்துக்கு பிறகு தங்களுடைய குழந்தைங்களை யார் பார்த்துக்குவாங்க, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்னங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு பதிலாக இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இது மல்லேகொண்டன் பாளையம்ங்கிற வில்லேஜ், இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது, செலக்கரசல்ங்கிற ஊருக்கு பக்கத்தில். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இவங்க குடும்பத்துடன் ஒரு இன்க்ளூசிவாக தங்குற மாதிரி ஒரு இல்லம் அமைக்கிறதுக்கான திட்டம் இது. இப்போ முதல்ல வந்து ஒரு 1750 சதுர அடியில் வந்து ஆக்டிவிட்டி சென்டருங்கிறது தொடங்கியிருக்கோம். அதில் வந்து இந்த மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறதுக்குள்ள ஒர்க் ஸ்பேஸ் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பின்னால் நீங்கள் பார்க்குற இல்லம் ஆக்டிவிட்டி சென்டரில் தான் நம்ம இது தெரப்பூட்டிக் இன்டர்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கான ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி போன்ற தெரப்பிகளுக்கான ஒரு இடமாக இதை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மனவளர்ச்சி குன்றியோர் தங்கள் குழந்தைகளோடும் வந்து தங்குற மாதிரியும், தனியாக வந்து மனவளர்ச்சி குன்றியோர் மட்டும் தனியாக தங்குற மாதிரி ஹாஸ்டல் வசதி மாதிரியும் இரண்டு விதமாக இந்த திட்டத்தை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் முதலியாக இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இயற்கை மண்புழு உர தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து வெர்மி காம்போஸ்ட் யூனிட்டு. இந்த வெர்மி காம்போஸ்ட் யூனிட்டுங்கிறது, இந்த வெர்மி காம்போஸ்ட் பெட்டுங்கிறது 3 அடி அகலம், 3 அடி உயரம், 10 அடி நீளம் இருக்கிற காங்கிரீட் தொட்டிகள். அந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வந்து 8 தொட்டி இருக்குது. இந்த 8 தொட்டினுடைய கெப்பாசிட்டி இப்போதைக்கு கிட்டத்தட்ட 12 டன் உள்ள மெட்டீரியல் நம்மளால் ஒரு ஈல்டில் வந்து காம்போஸ்ட் பண்ண முடியும். இதை பிற்காலத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதை வந்து மண்புழு உரம் ஆன பிற்பாடு அதை ஜலித்து கரெக்டான 4 mm சைஸுக்கு கீழே இருக்கிற மெஷ் சைஸாக மாற்றி அதை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மோட்டரைஸ்டு சீவிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்மளால் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் அடுத்த மாதத்துலேருந்து நம்மளால் வந்து ஒரு 12 டன் ஒரு மாதமும் நம்மளால் சப்ளை பண்ண முடியும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூரா நம்ம அடுத்தது டீகம்போசிங் ஆடிங்க தான் போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் இடம் வந்து அக்ரிகல்ச்சர் கோசரமும் வெர்மி காம்போஸ்ட்டுக்கோசரம் நம்ம இந்த இடத்துல ஒதுக்கியிருக்கோம். இல்லை நிறைய மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுடைய பிரச்சனையே என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு காரியம் செய்யும்போது அதில் முடிவெடுக்கணும், இடதா வலதான்னு ஒரு முடிவெடுக்கணுங்கிற நிலைமை வரும்போது அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாமல் போகுது. அதனால் இந்த அக்ரிகல்ச்சர் பேஸில் இல்லைனாக்கா அவங்க அதிகம் முடிவெடுக்கக்கூடிய அவசியம் இல்லாத தொழிலாக அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதை தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதை பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது தங்குமிடத்திடம் கூடிய ஒரு இல்லம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாத்தையும் அவங்களே பயிர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு திட்டமும் இங்கே இருக்குது. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதை பார்க்குறவங்க இயற்கை விவசாயத்துக்கு மேலே அக்கறை இருக்கிறவங்க இந்த இயற்கை மண்புழுவை எங்களிடமிருந்து வாங்கி பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் முதல் செய்யக்கூடிய செலவுங்கிறது அதில் ஒரு பகுதி வந்து மனவளர்ச்சி குன்றியோட நலனுக்காக இதில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய நிறுவனம் தயாரிக்கிற இந்த தரமான மண்புழு உரத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி நீங்களும் பயனடைங்க, எங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். உங்கள் நிறுவனத்திற்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கோ ஏதாவது தேவை அப்படின்னால இவங்களை அணுகி வாங்கலாம். முக்கியமாக விவசாயம், இயற்கை விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய நண்பர்கள்
இவங்களை அணுகி இந்த மண்புழு உரங்கள்லாம் வாங்கி பயன்பெறலாம். இவங்க வந்து நேரடியாக உதவி கேட்காம இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த செயல்பாடுகளை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டு அதன் மூலமாக அவருடைய வருமானத்தில் இவங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிறப்பான ஒரு சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நேரடியாக இவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஒத்துழைப்பு செஞ்சாலும் சரி, ஆனால் தொடர்ந்து இவங்களுக்காக செய்யுங்க. இவங்களுடைய தொடர் வளர்ச்சிக்கு மக்கள் ஊடகமையும் கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுக்குன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சாரதி பேமேக்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த அமைப்பினுடைய அத்தனை பேருடைய உழைப்புக்கும் நாம் வந்து தலைவணங்கி இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.